இப்போ நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி சிட்டியில் உள்ள பாண்டிச்சேரி பீச். பாண்டிச்சேரி பீச்சை ப்ரொமோனேட் பீச்சுன்னும் ராக் பீச்சுன்னும் சொல்கிறாங்க. இந்த பீச் தான் பாண்டிச்சேரியிலேயே ரொம்ப ஃபேமஸான பீச். பாண்டிச்சேரியில் ஒயிட் டவுன் சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ராக் பீச்சும் இருக்குது. இந்த ஒயிட் டவுன் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது. இங்கே தான் பாண்டிச்சேரிக்கே ஃபேமஸான ஃப்ரெஞ்சு காலனியும் இருக்குது. சாயந்தரத்தில் டிராஃபிக்கை முழுமையாக லாக் பண்ணிடுறாங்க. வண்டி சத்தம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக கடை ரசிச்சுட்டு இருக்கலாம். பீச்சு கிட்ட தான் இந்த காந்தி சிலையும் இருக்குது. இந்த காந்தி சிலை 1965 ஜான்வரி 26 தான் நிறுவப்பட்டிருக்கு. இதை கட்ட கிட்டத்தட்ட 1 ஆகியிருக்கு. காந்திக்கு உலகம் முழுக்க மொத்தம் 70 மேற்பட்ட நாடுகளில் சிலை இருக்கு. இந்தியாவில் இருக்கிற சிலைகளிலேயே ரொம்ப முக்கியமான சிலை இந்த சிலை தாங்க. இந்த சிலை மொத்தம் 13 சுத்தி அழகான 8 தூண்கள் இருக்கு. இந்த தூண்கள் மோனோலித்திக் கிரானைட்டால் ஆனது. இது இங்கிருந்து 70 தூரம் உள்ள செஞ்சு கோட்டையிலிருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தூண்கள் எல்லாமே ஒரே கல்லால் செஞ்சிருக்காங்க. இது கீழே செஞ்சு வரைக்கும் போகக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க. காந்தி சிலைக்கு முன்னால ஒரு தியாக பெருஞ்சுவர் இருக்கு. இந்த சுவர்ல 1000 சுதந்திர போராட்ட வீரனுடைய பெயர் இருக்கு. இந்தியா முழுக்க சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களுடைய நினைவு சின்னமாக அதை வச்சுருக்காங்க. சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களுடைய பிறந்த மண்ணிலிருந்து ஒரு கைப்பீடு மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது தாங்க லைட் ஹவுஸ். ஃப்ரெஞ்சு காலனி பக்கத்தில் தான் இந்த பீச்சும் இருக்குது. இங்கே ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் கட்டிடங்கள் நிறையவே இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. மீண்டும் இன்னொரு இடத்துல சந்திக்கலாம். நன்றி.